அடுத்து நம்ம பார்க்க போறது ஜோதிட அறிவியல். பெண் நிகழ்ச்சியில் வந்து ஜோதிட சம்மந்தப்பட்டது மற்றும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்து பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, 27 நட்சத்திரங்கள் மற்றும் 9 கிரகங்கள். இப்போ இந்த 27 நட்சத்திரங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மூல நட்சத்திரம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், இப்படி இந்த நட்சத்திரங்களை வந்து திருமணங்களுக்கு வந்து பொதுவாக வந்து அதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. பூராட நட்சத்திரம் பெண்களுக்கு பொதுவாக, இப்போ ஒரு பெண் வந்து மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் மூல நட்சத்திரமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஆயில்ய நட்சத்திரம்னா வேணாம். நான் இன்னைக்கு இப்போ ஒரு சமீப காலத்தில் என்ன ஆகுதுன்னா, ஆண்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம்னா கூட வந்து ஜாதகத்தை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று நம்ம என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா, நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு மட்டும்தானே தவிர ஆண்களுக்கு வந்து 27 நட்சத்திரமுமே தோஷம் கிடையாது. ஆனால் நம்ம வந்து இப்போ சமீப காலத்தில் நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் நம்ம வந்து இது இப்படியாக நம்மளே உருவாக்கி கொண்ட பல விஷயங்களில் வந்து தவறான கருத்துக்களும் தவறான விஷயங்களையும் நம்ம வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஆண்களுக்கு உண்டான நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ ஆண்கள் மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஆயிலிய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மாமியாருக்காகாது மாமனாருக்காகாது இந்த மாதிரி ஆண்களுக்கு கிடையவே கிடையாது. பெண்களுக்கு வந்து நட்சத்திர தோஷங்கள் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால், குறிப்பாக இந்த ஆயில்யம், பூராடம், பூரம், கேட்டை, மூலம், இந்த நட்சத்திரங்கள் வந்து ஏன் நட்சத்திரத்தை வந்து தோஷமாக எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கு வந்து இப்போ சந்திரன் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக மனதை ஆளக்கூடிய ஒரு கிரகம் தான் வந்து சந்திரன். ஸோ பெண்களுக்கு வந்து மனசு தெளிவாக இருந்தால் மட்டுமே ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையுடன் வாழ முடியும். அந்த காலத்தில் எப்படின்னா, பெண்கள் வந்து வேலைக்கு போகலை, வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ மாமியார், நாத்தனார் இப்படி மற்ற பெண்களுடன் இந்த நட்சத்திர பெண்காரர்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்க ஒத்து போவாங்க. ஸோ பெண்களுக்கு பெண்கள் வீட்டில் வந்து ஒத்து போகலை அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் ஒற்றுமை வந்து குறைந்துவிடும் அப்படிங்கிற குறி அந்த ஒரு விஷயத்திற்காக மட்டுமே சில நட்சத்திரங்களை வந்து மாமியார் இல்லாத இடங்களாக இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை வந்து சொன்னாங்க. ஏன்னா சந்திரனினுடைய சொந்த வீடு வந்து கடகம். அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இதில் ஆயில்ய நட்சத்திரத்தை மட்டும்தான் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஏனால் ஆயில்ய நட்சத்திரக்கார பெண்கள் பொதுவாகவே மனசு வந்து ஒரு நிலை இல்லாமல், மனசு வந்து அடிக்கடி ஒரு கிளேசம், அதாவது மனசில் வந்து அதிக குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக இருப்பாங்க. அதனால் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாத இருக்கணும் அப்படிங்கிறதோ, அல்லது நாத்தனார் மாமியாருடன் ஒரு உறவு முறையில் வந்து இருக்கணுங்கிறதுனால தான் ரொம்ப பழைய, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாதிரியான ஒரு பழமொழிகள் வந்து நம்மளுடைய வழக்கத்தில் வந்து வந்தது. ஆயிலியன் அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் மாமாவுக்கு வந்து ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கம்சன் வந்து கிருஷ்ணர் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து கம்சனை வதம் செய்ததுனால. ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, நம்மளுடைய பழைய அந்த புத்தகங்கள்லாம் நம்ம படித்தோம்னா, கம்சன் வந்து ஒரு தீய சக்தி, ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண பகவான் அவதாரம் செய்து தீய சக்தியை ஒழித்தார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பழைய நூல்களில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரோகிணி நட்சத்திரம்னாலே மாமாக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரியான அது மருவி, அந்த பழமொழிகள் எல்லாமே வந்து மருவி இன்றைக்கி வந்து நிறையா தப்பான விஷயங்களுக்கு வந்து நம்மளுடைய சமூகத்தில் வந்து அது பரவலாகிவிட்டது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடப்பது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து கல்யாணம் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி 30 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இல்லை 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்காகாது, மூல நட்சத்திரம் வந்து மாமனாருக்கு ஆகாதுன்னு நம்மளே பாதி ஜாதகங்களை தள்ளி வச்சிட்டோம்னா, இன்னும் நம்ம வந்து இந்த திருமண விஷயத்தில் வந்து விழிப்புணர்ச்சியோட ஜாதகங்களில் என்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து திருமணங்கள் வந்து செய்யலாமே தவிர,
வெறும் நட்சத்திரங்களை மட்டும் வைத்து பார்த்து திருமணங்களை வந்து நம்ம நிராகரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ இந்த இந்த பெண் நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்களுக்கு வந்து நட்சத்திர தோஷங்கள் கிடையாது அப்படிங்கிறதும், பெண்களுக்கு குறிப்பிட்டு அந்த ஜாதகத்திலையும் ஜாதகத்தில் கிரகங்களினுடைய பலம் குறைவாக இருந்தால் நட்சத்திரங்கள் அந்த தோஷம் பாருங்கள், இல்லைன்னா பெரிதாக நட்சத்திர தோஷங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பொதுவாக ஜாதக பொருத்தம் இருந்தால் நம்ம திருமணம் வந்து தாராளமாக செய்யலாம். இன்னைக்கு ஒரு நல்ல தகவலை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த பெண் நிகழ்ச்சி பார்த்துட்டு வாங்க. ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்